இது இந்த இடத்துல திரும்புது இப்படி. அங்கேருந்து ஒரு சாலைகளில் வர்றாங்க, குறுக்க வர்றாங்க. இங்கேருந்து வர்றவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக வந்திருக்காங்க, அவங்களும் வேகமாக வந்திருக்காங்க, போய் நேராக கொண்டு போய் நடுவில் விட்டாங்க. திரும்புகிற இடங்களில் நீங்கள் தலையில் மாட்டிக்கோங்க. இல்லை இல்லை அதுக்கு இல்லை. ஆமாம், பார்த்துட்டு நீங்கள் இங்கே நிற்க நிற்க வேண்டாம், போயிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் குளியில் விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் வர்றப்போ சாலைகள் திரும்புகிற இடத்துல மெதுவாக திரும்புங்க. இந்த மாதிரி இடத்துல முந்தினா அவர் நீங்கள் கொஞ்சம் வந்தார குழி தான் இருக்குங்க, எங்கே போக முடியும்? அடித்ததுக்கப்புறம் நான் சரியாக வந்தேன் நீ சரியாக வந்தேன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் பாதிப்பு யாருக்குன்னு பாருங்கள். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு தான் பாதிப்பு, ஒன்று மாநகராட்சி வண்டி, ஒன்று வந்து தனியார் வண்டி. அவர் உரிமையாளருக்கு போய் நம்ம என்ன கேட்க முடியும், என்ன சொல்ல முடியும்? ஏன்னா புது வண்டியாக வேறு இருக்குது. அதனால் சாலைகளில் போகிறப்போ ஒரு கவனத்தோடு போங்க. டீசல் டேங்க் அங்கே ஒரு இன்ச்சு கூட கிடையாது, இடைவெளியே கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்ததுங்க டீசல் டேங்கே காலியாகி இந்த வெயிலுக்கு கீழே வந்துச்சுன்னு என்ன ஆகும்? சுற்று வட்டாரம் பூராமே இதாகும். சாலைகளில் வர்றப்போ கவனம் எச்சரிக்கை தானுங்க முக்கியம். வேகமாக வராதிங்க, திரும்புகிற இடம் தெரியுது இல்லையா? திரும்புகிற இடத்துல வண்டியில் மெதுவாக வாங்க. வாகனங்கள் விபத்து நடந்துருச்சுன்னா இவங்க போக முடியாது. தம்பி போங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க தம்பி. இந்த மாதிரி இடது பக்கம் ஒட்டி வந்தாங்க, நீங்கள் பெரிய குழி இருக்குது. இருசக்கர வாகனமாக தான் உள்ளே விழுந்துருவாங்க. கவனத்தோடு போங்க எல்லாருமே சாலைகளில். இதை வந்து இந்த உள்ள இங்கே பேரூராட்சிக்காரங்களோ நகராட்சியோ மாநகராட்சியோ இந்த குழியை மூடிட்டால் நல்லது, மக்களுக்கு நல்லது, மாநகராட்சிக்கு நல்லது.